உங்க பேர் தெரியல இருந்தாலும் ஹலோ. வாழ்க வளருங்க. ஆமா, உங்க எத்தனை பிசினஸ் இருந்தாலும் இந்த மார்க்கெட் பண்டி மட்டும் விடவே மாட்டீங்களா ராஜராஜன்? எல்லா வசதிகளும் சுகங்களும் இதுல இருந்து வந்தது தானே. சரி, அப்புறம் உங்க பிறந்த நாள் காசு? இன்னைக்கு பிறந்த நாள். ஏன் நீங்க ஹாப்பி பர்த்டே பாடவே இல்ல? தெரியல உங்களுக்கு? நல்லா இல்ல. இப்படி வைக்கவா இல்ல சுண்டி விடவா? எனக்கு என்ன இளம இருக்கு போய் சுண்டி விட கேட்ச் பண்ற பார். மேல ஜஸ்ட் பித்தனர். ஓ, இது மூளை நினைச்சேன். ஐயோ, காசு விழக்கூடாத இடத்துல விழுந்துருச்ச. என் பத்திரிகையில வேலை செய்யறவ விவகாரம் பண்ணிடுவா. நீங்க தண்டிக்குங்க. அபிலாஷா, ஏன் அப்படி நிக்கிற? கைகறி வாங்கல? நான் கெட்டு போயிட்டேன், என்ன கெடுத்துட்டாங்க. அபிலாஷா, உங்க மனைவிக்கு நடந்த கொடுமை எனக்கு தெரியும். அவளை கூட்டிட்டு உடனே புறப்படுங்க. ஸ்கூட்டர் எப்படி? ஐயில பணம் போட்டு ஐயா அனுப்பிச்சு வச்சாரு. வேற ஏதாவது வேணும்னா யோசிச்சு வைங்க, நாளைக்கு வர்றோம். பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற அயோக்கியனங்களை சும்மா விடக்கூடாது. புறப்படுங்க. எங்க புறப்பட சொல்றீங்க? உங்க மனைவி எங்க இருந்து வந்தாங்களோ அங்க. அவ வெளியில போகவே இல்லையே. ரெண்டு நாளா உடம்பு சரியில்லாம வீட்டுலதானே இருக்கா? வசதி வந்த உடனே போய் தானாவே வந்துச்சு. அபிலாஷா, அபிலாஷா, என்ன? அபிலாஷா, கதை தரமா? அபிலாஷா, 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 கதை தர. அவன் நடந்ததை சொன்ன உடனே ஓங்கி நாள் அரைஞ்சு வீட்டை விட்டு துரத்திருந்தா கூட அவன் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டான். செவன்கிட்டயும் கற்பழிஞ்சு போனதுக்காக தூக்கல தூங்கல. மாதிரி ஒரு புருஷனுக்கு முந்தா நெவரிச்சாலே அந்த ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கற்பழிஞ்ச நாள் நினைச்சு தூக்கல தொங்கிருக்க. எல்லாரும் புருஷன், உனக்கெல்லாம் ஒரு மீச. வணக்கம். வாழ்க வளர்க. பெண்மை பத்திரிகைக்கு ஒரு அவசர பேட்டி. நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேம்மா. நாளைக்கு பத்திரிகையில இந்த பேட்டி வந்தாவணும். இன்னைக்கு ராத்திரியே பிரிண்ட் பண்ணும். நீங்க எப்படியாவது பிளீஸ். Thank you, Arthi. Thank you. இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு முந்தி நான் சொல்றத குறிச்சுக்க. நான் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் 366 போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்கேன். 1000 போலீஸ்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கேன். லிஸ்ட் நோட்டி. ஒரு ஆளுக்கு 10,000 வச்சா 1000, 10,000 ஒரு கோடி. என்ன என்ன கணக்கு அது? அதாவது போலீஸ் ட்ரைனிங்காக கவர்மெண்ட் பண்ற செலவு கணக்கு. இதெல்லாம் என்னோட சாதனை, நாட்டோட வளர்ச்சின்னு எழுதிக்கு. அது எப்படி வளர்ச்சி ஆகும்? ஒரு நாட்டுல போலீஸும் போலீஸ் ஸ்டேஷனும் அதிகமாச்சுன்னா குற்றவாளிகளும் அதிகமாயிட்டாங்கன்னு தானே அர்த்தம்? தர்ம சங்கடமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே, இதுக்குத்தான் நான் பேட்டிக்கே டைம் இல்லைன்னு சொன்னேன். பிரச்சனைகளே இல்லாத கேள்விகளா கேளுங்கம்மா. நான் உங்ககிட்ட பிராங்கா சொல்லிடுறேன், நாட்டு விஷயங்களை பத்தி பேட்டி எடுக்க நான் இங்க வரல. இந்த சிட்டில ஒரு மார்க்கெட்ல நடக்கிற தற்கொலைகளுக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் பல பெரும் புள்ளிகளோட உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். எந்த மார்க்கெட்? இன்னைக்கு காலையில அவசர அவசரமா கார்ல ஏறினீங்களே, அந்த மார்க்கெட். உன் கதை என் கையில மிஸ்டர் சிவனிக்கா.
இந்த தலைவர் போட்டோ பிளாக்க சென்டர் பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ் எல்லாம் ப்ராமினென்ட்டா இருக்கணும். இத கரெக்ட் பண்ணுங்க. ஓகே. ஐம் சோ சாரி அங்கிள். ஃபர்ஸ்ட் நைட் ஒரு மணி நேரம் தள்ளி போறதுனால குடிமொழி போயிடாது. ஃபாரத்தை நான் மெஷின்ல எடுத்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பிளாக் பாருங்க, ரொம்ப ஃபேட் அவுட்டா இருக்கு. இத கரெக்ட் பண்ணுங்க. சிட்டி எடிஷன்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகே. ஏமா எங்கிட்டே கொஞ்ச நேரம் பேச. ஆமா, இந்த தலையர விவகாரத்தை வெளியிட்டே தெரிதுன்னு முடிவு செஞ்சியா? இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த பத்திரிகை அலையில தள்ளி விட்டது நீங்க தானே. நானே எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு இதுல ஒரு ஈடுபாடும் வெறியும் ஏற்பட்டுச்சு. அது நீங்களே டிஸ்கிரேஜ் பண்ண எப்படி அங்கிள்? ஓகேமா, அடிச்சு தூள் பண்ணு. தேங்க்யூ. அந்த பேட்டி உங்க பத்திரிகையில வரக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். என் பத்திரிகையில வரக்கூடாதான். ஆனா அந்த பேட்டி எடுத்த உங்க பொண்ணுங்கதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வரமாட்டேன் இன்னைக்கு. ஆனா அதை மீறி யாராவது அச்சடிச்சா ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்க உள்ள தள்ளிடுவோம். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படியே ஏ நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுமே. வெல்கம். ஒரே புழுக்கமா இருக்குல்ல, மழை வரும்னு நினைக்கிறேன். ஏய், மிஷின்ல ஏறின தலைவருடைய மேட்டர் எடுத்துரு. நல்லா தானே எழுதிருக்காங்க, ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய வச்சிருந்தான சார். ஜனங்களுக்கு எதை சொல்லணும்னு நீ எனக்கு கத்து தெரியா? இந்த மேட்டர் வெளியே வரக்கூடாது. பேட்டிங்கிற பேர்ல நீ பேர் வாங்கறதுக்காக தலைவரை பத்தி நீ கண்ணாபுண்ணான்னு எழுதுவ, நான் தலைவரை பழிச்சுக்கணும். இல்ல ஊராங் காலத்துல நீ குடி கட்டலாம் நினைக்கிறியா? கடத்தேங்கா வழி பிள்ளையார். ஐ டோன்ட் லைக். யார பத்தியும் எதை பத்தியும் தைரியமா எழுத சொல்லி நீங்க தான் என்கரேஜ் பண்ணீங்க. இப்ப அதுக்கு என்ன? இப்ப இந்த பர்டிகுலர் தலைவர் மேட்டர்ல நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றதால நான் உங்களையும் சேர்த்து சந்தேகிக்கிறேன். மட்டும் நீ பேசி மீதி நாம் பார்த்து. எவ்வளவு வருஷமா சார் வேலை பாக்குறீங்க? 15 வருஷங்க. ஹலோ. 15 வருஷமா வேலை பார்த்து காப்பு காய்ச்சி போன கை மிலிட்டரி மேல் என்னாலேயே தாங்கிக்க முடியல. ஏசி ரூம்லயே சொகுசா வாழ்ந்து பழக்கப்பட்ட முதலாளி ஒன்னு அவன் திருப்பி அடிச்ச என்ன ஆகும்? செத்து போயிரும். மலர் வளையம் வாங்கறதுக்கு காசு இருக்குதான்னு பாக்க வாங்கிடுவோமா? மிஸ்டர் பிரிகேடியர், மலர் வளையம் வாங்கறது இருக்கட்டும், ஒரு முழம் பூ வாங்க யோகில இருக்கா? சோ இவனை நீங்க என்ன அடிக்க மறைமுகமா தூண்டுறீங்க? எல்லாரும் வெளியே போங்க. என்னமா, நாம வெளியே போறதா இல்ல பத்திரிக்கை வெளியே போகணுமா? ஆமா அங்கிள், அட் எனி காஸ்ட் இந்த பத்திரிக்கை நாளை காலையில வெளியாகணும். முடிவு சொல்லிட்டு இல்ல முடிச்சு. ஏன் சார் ஆஃப் பண்ணீங்க? நீ யாரா கேக்குறதுக்கு? கேட்டாச்சு இல்ல அப்புறம் ஒரே ஒரு மிலிட்டரி அட்டாக் வாங்கிக்கிறியா? சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. நீ கனகராசி தானே? எதிர்பாராத விபத்து. கரெக்ட். சீக்கிரமா. ஒரே வீட்டா வெட்டிட்ட தளபதி கட்சி பேசும் பக்கத்து தோட்டத்து நம்ம தோட்டத்துல அடுத்த உன் தோட்டத்துல வெட்டு, அப்புறம் ருசி அதிகமா இருக்கும். காட்டு உள்ளவரசன்
இருந்தா மூணாவது கேசட்ல பெட்டரா இருக்குமே. பாக்கலையா? ஷாக் ஆயிடுச்சா? இல்ல, சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுச்சு. மார்க்கெட்ல நடந்த கற்பழிப்புக்கும் தற்கொலைகளுக்கும் நீயும் ஒரு காரணம். நான் இல்லன்னு சொல்லலையே. வர வர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ தலையிட்டு என்ன இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்னுடைய ரசனை தெரியாம இருக்கிறியே. மத்தவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இவ்வளவு அநியாயங்களையும் நீ இருக்கும் போதே சாட்சியம் கூட செஞ்சு காட்டுற. சாப்பிட்டு பாக்குறியா தளபதி? என்னது இருந்து ஒரே சாட்சி எரிச்சிட்டீங்க?
கோர்ட்ல எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? தேனா எவ்வளவு வலிமையானதுங்கிறத நிரூபிக்க போறேன்.